ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி. சினிமா வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால செம்மையா காண்டாகி ஜீப்பு முத்துவ கும்மல் கஞ்சி காசுல தாய் கழுவி ரோடு போய் சூரியாங்க. இதை பத்தி தாங்க இந்த வீடியோல செம்ம ஹாட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த ரவுடி பேபி சூர்யா இந்த சாதனா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த பஞ்சாயத்து எல்லாம் ஓகேவா? ஒரு சினிமா வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு. ரெண்டு பேருமே பாட்டை எடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஏ சரக்கு ஏ இறக்கு உருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த வாய்ப்பு சாதனா கிட்ட போயிடுச்சுங்க. இந்த பொம்பளை என்ன பண்ணுச்சுன்னா ரவுடி பேபி சூர்யாங்கிற பொம்பளை எனக்குலாம் இந்த டான்ஸ் எல்லாம் எனக்கு தேவைக்கிறேன் எனக்கு தேடி டான்ஸ் எல்லாம் வரும் அப்படி இப்படி தைத்தக்க குச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை பூச்சி கிளி கிளி வச்சிருந்து அதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க சோசியல் மீடியாவில். அதுக்கப்புறம் என்னாச்சும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லணும்னு அவங்க கிடையாது இருந்தாலும் நான் சொல்றேன். பலான கேஸ்ல மாட்டிக்கிட்டு நல்லா வந்து முக்க வாங்கிடுச்சு. ஸோ என்ன சொல்றது எல்லா மீடியாக்காரங்களும் போட்டு கிளி கிளி கிழிச்சிட்டாங்க. அதனால இந்த அம்மாவுக்கு இனிமேல் சினிமா வாய்ப்புங்கிறத ஒரு எட்டாக் கண்ணியாக தாங்க இருக்குது. அப்படியே சூழ்நிலையில சாதனை அந்த டீம் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜீப் முத்து அந்த திவ்யா கார்த்திக் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க. அப்படியே சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி பேபி சூர்யா ஜீப் முத்து வேற ஆல்ரெடி கலைச்சு விட்டாரா அதனால போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜீப் முத்து வேற குமர்கஞ்சி காசத்துக்கு போயிருக்கு போல இருக்குங்க. அங்க நடந்த சம்பவம் என்னன்னு தெரியல. சம்பந்தமான அபிஷியல் நியூஸ் எல்லாம் லீக் ஆயிருக்குங்க. அதை நம்ம பார்க்க போறோம். இந்த தாய் கழுவி ஜூரியா தனக்கு தானே சூனியை வச்சுக்கிச்சு. அதை பார்க்கும் நமக்கு காமெடியா இருக்குங்க. அது வேற இல்லாம போலீஸ்காரங்க கூட போன வேற புடிங்க வச்சிருந்தாங்களா அதனால யூடியூப்ல வீடியோ கூட போறது கிடையாது. ஆனா வேற ஏதோ அப்பளம் மட்டும் வீடியோ மட்டும் போறத நான் கேள்விப்பட்டேன் ஓகேங்களா. ஏதோ லைவ் கூட பண்ணியிருக்கு. அந்த லைவ்ல சிக்கந்தரோட ஒய்ஃப பக்கத்துல சிக்கந்தரை வச்சுக்கிட்டு திட்டி இருக்கு. அந்த ஆளோட மூஞ்செல்லாம் அப்படியே மாறுதுங்க. அதெல்லாம் பார்க்க முடிச்சதுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில சாதனை குரூப் எல்லாம் சேர்ந்து அவங்களோட செம்ம வாய்ப்பு ஒன்னு இருக்கு சினிமா வாய்ப்பு. அதுல டான்ஸ் எல்லாம் ஆடி செம்ம கொண்டாட்டமா இருக்கா வீடியோ போட்டிருக்காங்களா. இந்த அம்மாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு போல இருக்கு இந்த தாய் கல்விக்கு. உடனே பொறுப்பட்டு போயிருக்குங்க ஜிப்பு முத்துவ கும்பர் கஞ்சி காசு இருக்கு. அங்க என்ன நினைச்சு தெரியல. சோ இது சம்பந்தமா சேலம் மணிங்கிற ஒருத்தர் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்காருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற கேங். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பு முத்துக்கும் ரவுடி பேபி சூர்யாக்கு அக்ரஸா இருக்கிறவர் போல இருக்குங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையை வெளுத்து வாங்கியிருக்காரு. அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நண்பர்கள் இந்த பதிவா இருக்குன்னா உடன்கூடி கொட்டை ஐட்டம் ஜிபி முத்துயோ அன்னைக்கு சூர்யா பேசணும்னு சொல்லி என்ன நீ என்ன ஏ சேசன போய் உங்க ஏரியாவில் பாறைக்கிறந்தா முட்டேம்ல முட்டேம்லன்னு சொல்லி பேசணும்ல. இன்னைக்கு ஷூட்டிங் பாட்டில் என்ன நடந்தது பண்ணி பயில சூர்யா உன்ன அடிக்க வந்தாலுமே நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியாமே உன் ஸ்டைலே சொல்லணும் செத்த செத்த நார பயில உங்க ஏரியாவில் எங்கன்னா பெரிய பெரிய பாறைங்க பறைங்க மலை இந்த மாதிரி எதுனா இருந்தாச்சுக்கோ போய் அங்கேயும் குதி சாவம்ல இன்னும் உயிரோடு தான் இருக்கியா பண்ணி பேர் சோத்துல உப்பு போட்டு தானே திங்குற எல்லாரும் அதான் திங்குறாங்க நீ அதானே திங்குற இன்னும் ஏன் உயிரோடு இருக்கா பண்ணி பேல. யோ ஜிபி முத்து திருச்சியில் என்ன நடந்துச்சு ஷூட்டிங்கில் என்ன கதை நடந்துன்னு எல்லாம் எனக்கு தெரியுமியா இன்னமும் உயிரோடு இருக்க போய் தூக்கு போட்டு தொங்கு பண்ணி பயில வெக்கமால என்ன என்னைக்கு என்ன ஏ சேசன பண்ணி பயில